Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா தட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். போட்ட வடை. ஓட்ட வடையா? அது பேர் ஓட்ட வடைன்னு சொல்வாங்க சம் பிளேஸ்ல. அது ஓட்டே இருக்காது அதுல. அது பேர் வந்து மறுவி அப்படி வந்துச்சு. எப்படிலாம் தெரியாது அது ஓட்ட வடைன்னு சொல்லுவாங்க. ஓகே சரிங்க. ஏதோ ஒண்ணு ஒரு சூப்பரான அது சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும், நல்ல டேஸ்டியா இருக்கும். தட்டை ஸ்நாக் ஓட்ட வடை சொல்லுங்க. ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். தட்டைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திடலாம். ஓட்ட வடை இல்லையா? ஓட்ட வடை அண்ட் தட்டைக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்திடலாம். அரிசி மாவு, பச்சை மிளகாய் உங்க கருத்துக்கு தகுந்த மாதிரி, பூண்டு, எள்ளு, கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, உளுந்து, கடலைப்பருப்பு. இது ரெண்டும் நான் ஒரு 2 hours ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, பெருங்காயம். I'm ready. ஸோ இப்போ அந்த தட்டை ஓட்ட வடை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கோங்க. அடுத்து அது எதுக்கு ஒரு விளம்பரம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டு வந்து நீங்கள் தோலோடே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஓகேவா? தோலோடு இருக்கிற பூண்டு வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு மோட்டரில் நல்லா இடிச்சுக்கோங்க. எப்படி இடிக்கிறாங்க மட்டும் பூண்டு வந்து உங்களுக்கு போட இஷ்டம் இல்லைன்னா நீங்க பூண்டு போட தேவையில்லை, பூண்டு போடாம பண்ணலாம். நிறைய பேருக்கு அந்த பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காது, ஸோ நீங்க பூண்டு இல்லாமலே பண்ணலாம். இது மாதிரி இருக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த இடிச்சு வச்ச பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க, அரிசி மாவு கூட. நெக்ஸ்ட் கிரீன் சில்லிஸ், கிரீன் சில்லிஸும் இதே மாதிரி நல்லா நசுக்கிக்கோங்க. இப்போ இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பூண்டையும் பச்சை மிளகாவையும் வந்து மிக்சியில் போட்டு. ஆமாம், இடிச்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க பாருங்க. போட்டு நீங்கள் அடிச்சிக்கலாம் வேணா, கௌரியோட ஆர்ம் ஸ்ட்ரென்த் பார்க்கலான்றதுக்காக நல்லா இடிக்கிறாங்க. உள்ள கை வச்சு பாருங்க, இடிஞ்சிருச்சு. அது இன்கிரீடியன்ஸ்ல இல்லை, என் வரல அது வேணாம். மிக்ஸி ரெடியா இருக்குது. ட்ரெடிஷ்னலா பண்ணலாமே, தீபாவளிக்கு பண்ணலாம், அதனால ட்ரெடிஷ்னலா பண்ணலாம். இந்த அளவுக்கு நல்லா இடிச்சுக்கோங்க. இந்த இடிச்சு வச்ச சில்லிஸையும் இதுல போட்டுக்கோங்க. மிச்சம் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த எள்ளு, வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு எதுவும் வேணா யூஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் பெருங்காயம், அப்புறம் இந்த ஊற வச்சிருக்கிற உளுத்தம் பருப்பு. தண்ணி இல்லாமல் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு. நெக்ஸ்ட்டு இந்த பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கௌரி மிக்ஸ் பண்ணுவாங்களா? எப்படி சூப்பராக பேசிடுறாங்க பாருங்க. பச்சை மிளகாய் இருக்குன்னு இதை பார்த்துட்டாங்க. பசிடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு வர பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. முட்டை எண்ணெய் ஊற்றிக்கிறேன், கையில் ஒட்டாமல் இருக்கேன். அதே ப்ராசஸ் தான் நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி உருண்டை உருண்டையாக பிடிச்சி நீங்கள் அது தட்டுவீங்களோ அதே மாதிரி தான் நம்ம கையில் தட்ட போகிறோம். The list of ingredients and how to make thattai preparation in English is provided in the description of this video. நம்ம தட்டைய வந்து எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. நிறைய பேர் வந்து ஆயில் சூடு பண்ணிவிட்டு அப்படி அப்படியே போடுவாங்க. பட் இது வந்து கொஞ்சம் இப்போ பிகினர், நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கிடுகிட நீங்கள் ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து சப்பாத்தி கட்டையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு இது பண்ணி கிரீஸ் பண்ணிக்கோங்க. ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இதுவே ஒட்டாது, சும்மா எதுக்கும் ப்ரிகாஷன். அது மாதிரி எடுத்து வைக்கிற பிளேட்லேயும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒரு
சப்பாத்தி மாவு மாதிரி எடுத்துட்டு ரோல் பண்ணிட்டு இதை வச்சுட்டு ஃப்ளாட் பண்ணிட்டு நிறைய பேரோட மைண்ட் வாஷ் எங்களுக்கு கேட்குது நிறைய இவ்வளோலாம் பண்ணுறீங்க அப்படின்னு. பட் இது வந்து பிகினர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இப்படி ஃபாலோ பண்ணுங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் எல்லாருக்குமே தட்டை போடுறது வேலை தானே. இல்லை நிறைய பேர் அப்படி இப்படி போட்டு இந்த தின் போதுமா? ரொம்ப தின்னா மெலிசா வரணும்னு இல்லை. ஓகேவா? ஆமாம், அது கலப்பரப்பெல்லாம் போட்டிருக்கோம்ல அப்படி உடையும், அப்போ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டா போதும். ஓகேவா? ஆ, இப்போ இதை எப்படி கட் பண்ண போறாங்க பாருங்க. கஷ்டமான வேலையில அவங்க பண்ணுவாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு கப் ஏதாவது எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்ல சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து குட்டி குட்டியா வண்ணி பண்ண போறோம். ஸோ இது இப்படி எடுத்து குக்கி கட்டர் மாதிரி கரெக்ட் இப்படி எடுத்து பண்ணிட்டீங்கன்னா ஒரு தட்டை வந்துடுச்சு. ஆமாம், ரெண்டு மூணு. ஓகே, இப்போ வந்து அந்த தட்டையை மட்டும் வச்சுட்டு அவுட்டர் சைடில் உள்ள மாவெல்லாம் எடுத்துட்டு திரும்ப போட்டுட்டு திரும்ப நம்ம ரோல் பண்ணலாம். தட்டை உங்களுக்கு தெரியுதா? ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று. யாரை திட்டக்கூடாது, கமெண்ட்ல இருந்து கிண்டப்ப கூடாது. ஓகேவா? டிஸ்க்ளைமர் போட்டுட்டோம், சொல்லிட்டோம். ரெண்டு. ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் அமைச்சா இருக்கிற மாவில் ஃபுல்லாக தட்டை போட்டு வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஒன் அப்படியே வாயை தொடர்ந்து போட்டு விட்டுருங்க. போட்டோம் சூடா எண்ணெய் வச்சுருங்களா? வாயில் புரிஞ்சுக்கோ, சூடா எண்ணெய் வச்சு போட்டுடணும். எப்படிலாம் பாருங்க, இப்படிதான் நான் மாட்டிட்டு இருக்கேன். இப்போ தட்டையெல்லாம் போட்டு வச்சிட்டோம். இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். என்ன சூடாயிடுச்சு? என்ன சூடாயிடுச்சு? மீடியம்ல வச்சுக்கலாம், ஏன்னா உள்ள எல்லாம் வேகணும். இது வந்து அகைன் வந்து ஆயில் நல்லா ஸ்லோல வச்சுக்கோங்க, மீடியம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேகாது. மொறுமொறுன்னு வரணும் இல்லையா? உள்ள வேகாது, வெளியில வந்து நல்லா ஆன மாதிரி இருக்கும். பட் ஆனால் உள்ள வந்து வேகத்துக்கு வந்து டைம் ஆகும். இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சிடலாமா? உங்களுக்கு க்ளோஸ் அப் ஷாட் வைக்கிறோம், இருங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்களோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you all again in another video and happy Diwali! Bye!